இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலே ஒரு ட்ரோல் இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள பத்தி வராம இருக்காது. அப்படிப்பட்டவங்க தான் அன்னபூர்ணி அம்மா. கரெக்டா சொல்லுங்க. அவங்கள பத்திய ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், அதுக்கு ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா பாத்திருப்பீங்க, ஒரு நிமிஷம் எனக்கு ஆடி போயிடுச்சு. கரெக்டா சொல்லுங்க. அந்த அளவுக்கு மேல அப்படி ஒரு இதுல இருக்காங்க, எதுலயோ இருக்காங்க, வார்த்தைகளே இல்ல. கரெக்டா சொல்லுங்க. இப்படிப்பட்டவங்களை ஏன்டா நீங்க ட்ரோல் பண்றீங்க? எவ்வளவு பெரிய தெய்வீகவாதி. நான் முதல்ல சாமியார்னே சொல்லலையே. அவங்க சொல்லல, அவங்க சொல்லவே இல்ல, மக்கள் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன், எதுக்கு? இவங்க கொஞ்ச நாள் முன்னாடி சொல்வதெல்லாம் இல்லை, சந்தோஷமா இருக்காங்க, உங்களை வாழ விடுங்க. ஏன் இப்படி பிரிச்சு வைக்கிறீங்க அந்த புனிதமான காதல்? இந்த மாதிரி நடந்திருக்குது, என்ன வந்து நீங்க இந்த மாதிரி என்ன பண்ண போறீங்கன்னு என்ன கேட்டா நான் என்ன கரெக்டா சொல்றேன். நடந்தது தக் லைஃபா? வேற லெவல். 15 வருஷம் ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு அவங்க புரிசனை இப்படி. ரெண்டு வருஷம் ஒன்னா வாழ்ந்த என்னையே விட்டுட்டு போயிட்டாரு. சரியா, இது எவ்வளவு நாள் போகும்னு நான் பாக்குறேன்னு சொல்றா. அந்த மாதிரி மனுஷனா பிறந்த இவங்க, இவங்களுடைய தீர ஆசை அவருடைய காதலை நடையணும் அப்படின்ட்டு, அந்த தீர ஆசைனாலதான் கடவுள் அவதாரம் எடுத்திருக்காங்க. அது அந்த பிரஸ் மீட், அதையும் பார்ப்போம். எல்லா சமூக வலைத்தளத்திலையும் பரப்பிட்டு இருக்காங்க இவங்களை பத்தி. அவது ஒரு பரப்பாதீங்க, அவங்க தெய்வம். இப்ப நீ சொல்றத பார்த்தா வேற வழி இல்ல, எனக்கு ஆதரவு இல்ல, அதனால போனேன்னு சொல்ற. ஏன் இப்படி அவதூறு பரப்புறீங்க? வெக்கமா இல்லமா? சம்சாரம் பார்த்து நான் மனு கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கேன். நம்ம எல்லாம் ஒரு பிரச்சனைனா கடவுள்கிட்ட, ஆனா அந்த கடவுளுக்கே ஒரு பிரச்சனைனாலும் கூட கமிஷனர் ஆபீஸ்க்கு தான் போகுது. பாத்தீங்களா? கரெக்ட்டா சொல்ற. வெக்கமா இல்லமா? இல்ல, நான் உங்களோட கேள்விக்கெல்லாம் நோட் உங்க யோசிக்கிறத பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு வெளியே சொல்ல முடியல, அவங்களுக்கு தெரியாம இல்ல, அவங்களுக்கு சொல்ல முடியல என்ன அவதூறு பரப்பி இருக்காங்க அப்படிங்கறத. அவ்வளவு மன உளைச்சல் அவங்க இருக்காங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியல. இத பயிற்சியில உள்ளவங்களுக்கு தெரியும் நான் என்னவா இருக்கேன்னு, பாக்குறவங்களுக்கு தெரியாது. உங்க பயிற்சியாளர் கோச், ஓகே, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பயிற்சியில உள்ளவங்களுக்கு தெரியும் நான் என்னவா இருக்கேன்னு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அன்னபூர்ணி அம்மா பொறுத்த வரைக்கும் உணரணும், அந்த உண்மையான அந்த பக்தியை உணர்ந்தா மட்டுமே தான் அவங்க கடவுளா தெரியும். பாக்குறவங்களுக்கு தெரியாது, பாக்குறவங்களுக்கு தெரியாது, 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 தெரியாது. நீங்க சாமியாரா போலீஸ்காரங்க? சிரிக்காதீங்க. சாமியாரா போலீஸ்காரங்க? அவங்க எவ்வளவு தெளிவா சொல்றாங்க. எங்கேயும் எப்போ உன்னை ஜெயிக்க முடியாது. அவங்க எந்த வீடியோவும் போடலங்க, ஹிட்டன் கேமரா வச்சு எடுத்துருக்கோம். சத்தியம் தான் ஜெயிக்கும், சத்தியம் தான் ஜெயிக்கும், தர்மம் தான் நிலைநாட்டும், சத்தியம் தான் ஜெயிக்கும். என்ன உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியாது. இது மாதிரி ஒருத்தங்க எவ்வளவுதான் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி ஒரு ஷோல தன்னுடைய காதலனுக்காக போராடிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டு, திடீர்னு அவங்களுடைய உணர்தல்னால அவங்க ஒரு கடவுளாக மாறி
ஒரு காதலனுக்காக கடவுளா மாறின ஒருத்தங்களை போய் பிரஸ் மீட்ல வச்சு கண்ணா அப்படின்னானு கேள்வி கேட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் தான் கிளம்பிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்கணும் தோணுது. ஒவ்வொருத்தவங்களும் வராங்க, ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக தான் வராங்கன்னு தெரியுது, ஏதோ ஒரு காரணத்தினால தான் வராங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி வராங்க, அவங்க பாட்டுக்கு சம்பாதிக்கிறாங்க, ஜாலியாக இருந்துட்டு போயிடறாங்க. ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு அன்னபூரணி அம்மாவுடைய முழு உண்மையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவங்கள துன்புறுத்தாதீங்க, புண்படுத்தாதீங்க. அந்த அம்மா சொல்கிற கணக்குப்படி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு 100% நெட்டு காலியாயிடும். அப்புறம் நீங்கள் 12 மணிக்கெல்லாம் நெட் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.